வணக்கம். ஊடகம் அப்படிங்கிறது ஜனநாயகத்தின் நான்காம் தூண், அது எல்லாருக்கும் தெரியும். ஏன் அது நான்காம் தூண்னு சொன்னாங்க அப்படின்னா, பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக என்றைக்குமே ஊடகம் இருக்கும், இருக்கணும் அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் சொன்னது அது நான்காம் தூண் அப்படின்னு கேப்டன் அடிக்கடி சொல்லுவார். அதாவது ஊடகம் அப்படிங்கிறது நம்ம என்றைக்குமே உண்மையாக இருக்கணும், உண்மையான செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு பேசி இருக்கணும், பாதிக்கப்பட்டவர்களின் குரலாக தான் இருக்கணும் அடிக்கடி அறிவுரை சொல்லுவார். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இதே ஊடகம் கேப்டன் அவர்கள் திரைத்துறையில் இருக்க வரைக்கும் அவரை உச்சத்தில் கொண்டு வந்து வச்சாங்க. அவருடைய படங்களாக இருக்கட்டும், அவருடைய நலத்திட்ட உதவிகளாக இருக்கட்டும், அவர் செஞ்ச நல்ல காரியங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் நொடிக்கு நொடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை இந்த ஊடகம் செஞ்சது. ஆனால் அதே ஊடகம் அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் எந்த நலத்திட்ட உதவிகளும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை. அதற்கு பதிலாக அவர் செஞ்ச, அவர் பேசின எல்லாவற்றையும் திரித்து ஒரு கோமாளியை போல அவர் சித்தரித்தார்கள். அதாவது ஒரு காமெடி மெட்டீரியலாக, ஒரு ட்ரால் மெட்டீரியலாக அவரை மாற்றினாங்கன்னாக்க உங்களுக்கே தெரியும். இதுக்கு எடுத்துக்காட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க, சேலத்தை சேர்ந்த ஒரு ஃபோட்டோகிராஃபர் சென்னை வந்திருந்தார். அவர் சென்னை வந்தப்போ கேப்டனுடைய நினைவிடத்துக்கு வந்து பார்த்துட்டு என்னை சந்திக்கிறாரு. அண்ணா, நான் இந்த மாதிரி சென்னையில் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன், எங்கள் அப்பா பிரபல பத்திரிகையில் ஃபோட்டோகிராஃபராக இருக்கார், நானும் இப்போ ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன், எங்கள் அப்பா கேப்டனோட ஒர்க் பண்ணியிருக்காரு, நான் வந்து இன்றைக்கி எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் கோவிட்டில் அவங்க அப்பா தவறிட்டார், அதை தொடர்ந்து அந்த பையன் இப்போ ஃபோட்டோகிராஃபராக இருக்கான். அந்த பையன் சொல்கிறான், நான் வந்து 2K கிட்டேன்னா நான் மொபைல் பார்க்கும்போது, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்க போது கேப்டனை பற்றி நிறைய கிண்டலான பதிவுகள், கிண்டல் பண்ணி மீம் மெட்டீரியல், ட்ரால்ஸ் நிறையா வந்துச்சு. அந்த மாணவருடைய தந்தை வந்து பிரபல பத்திரிகையில் ஃபோட்டோகிராஃபராக இருந்த காரணத்தினால கேப்டனோடு நெருங்கி பழகின ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்போ அந்த பையன் அவங்க அப்பா கிட்டே கேட்டிருக்கான், அப்பா இவர் எப்போவுமே இப்படி தானா அப்படின்னு கேப்டனோட போய்ட்டு அவங்க அப்பா கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. கேப்டனுடைய ரியல் கேரக்டர், ரியல் சுபாவும் இது கிடையாது, இது ஊடகத்தில் அவரை தவறாக சித்தரிக்கிறாங்கன்னு சொல்லி ரெண்டு நாள் அவங்க அப்பா அதை பற்றி பேசியிருக்காங்க. ரெண்டு பேரும், அப்பாவும் பையனும் ரெண்டு நாள் அதை பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு ஒரு புரிதல் வருது. அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், ஒரு ஒரு விஷயத்தை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத அந்த பையன் தெரிஞ்சுக்கிட்டதாகவும், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரியான வீடியோஸினுடைய உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் ரிசர்ச் பண்ணதாகவும் சொல்லி இங்கே சென்னை வந்து கேப்டனுடைய நினைவிடத்துக்கு வந்து எங்களை பார்த்து இந்த கருத்தை அவன் பதிவு பண்ணிட்டு போனான். அவன் 2K கிட். ஸோ அந்த பையனை மாதிரியான யங் ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்கும்போது அவங்க பார்க்குற விஷயத்த உண்மை நம்புகிறாங்க இல்லையா, அதன் அடிப்படையில் தான் இந்த ஊடகம் இயங்குது. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, தற்போது படுகொலை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் இருக்கார் இல்லையா, அவருடைய விசாரணை தற்போது காவல்துறையிடம் இருக்குது. காவல்துறை அதுக்கான விசாரணை எடுத்துகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு அதுக்கான அடுத்தக்கட்ட நடவடிக்கை என்னமோ அதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஊடகங்களில் ஒரு சில பேர் ஆம்ஸ்ட்ராங் பற்றி பேசுகிறாங்க இல்லையா, அதை தொடர்ந்து நாம் அவங்கக்கிட்ட கேள்வியாக முன்வைக்கிறோம். பேசக்கூடியவர்கள் பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில் தான் பேசுகிறாங்க. அவர்கள் பத்திரிகையாளராகவே இருந்தாலும் அவர்கள் பேசினதின் அடிப்படையில் நம்ம இந்த கேள்வியை முன்வைக்கிறோம். அப்படி விமலேஸ்வரன் என்கிற ஒரு பத்திரிகையாளர்கிட்ட நான் முறப்படி இந்த மாதிரி உங்களுடைய நேர்காணல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அந்த ஆடியோவை நீங்கள் இப்போ பார்க்கலாம். சார் வணக்கம், கேப்டன் நியூஸ்லேருந்து சமரன் பேசுகிறேன். இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பாக உங்ககிட்ட ஒரே ஒரு ஃபைட்டு வேணும் கிடைக்குமா? நேற்று காலையிலே காலப்படி வந்துட்டேன் சார். நான் ஃப்ரைடே தான் சென்னைக்கு வருவேன் சார். அப்படியா? ஆமா, என் ஃப்ரெண்டோட டாட்டர் மேரேஜுக்காக அப்படியே இருந்துட்டு ஒரு நாள் இருந்துட்டு வருவேன். ஃப்ரைடே தான் வருவேன் சார். சரி, மொபைல்ல கொடுக்க முடியுமா சார்? மொபைல்ல எப்படி? இல்ல இல்ல, நான் கேள்வி கேட்கறேன், நீங்க பதில் சொல்லுங்க போதுமா. ஓ, கேள்வி மட்டுமா? நான் கேள்வி கேட்கறேன், நீங்க பதில் சொல்லுங்க. ஆடியோவா இல்ல வீடியோ? ஆடியோ. போன்லயே அப்படியே எடுத்துக்கிறேங்க, வேற ஒண்ணு. சரி சரி, எது சம்பந்தமான கேள்வின்னு மட்டும் சொல்லுங்களேன். இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பந்தமா தான் நீங்க பேசிருக்கீங்க இல்லையா நேர்காணல், அதுல இருந்து தான் கேள்வி கேட்கறேன். ஒரு கரெக்டா ஒரு 15 மினிட்ஸ்ல உங்க லைன்ல வரேன் சார். 15 மினிட்ஸ் லைன் வரேன். அது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு மட்டும் தானே கேட்பீங்க? அது சம்பந்தமா மட்டும்தான், வேற எதுவும். அதுக்கப்புறம் லைன்ல போறேன். இந்த முன்னாடி ஆடியோல நீங்க கேட்டிருப்பீங்க, நான் என்ன யாருங்கிறத அவருக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டேன். அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு கேட்டாரு, அதையும் நான் சொல்லிட்டேன். சோ இப்ப நான் கேள்விக்குள்ள போறேன், அந்த கேள்வியை நீங்க பாருங்க. வணக்கம் சகோதரர், சொல்லுங்க சகோதரர். 5ஆம் தேதி அன்று பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு.
அதை தொடர்ந்து நீங்க ஊடகத்துல அது தொடர்பா நிறைய பேட்டிகள் கொடுத்துருக்கீங்க. சோ உங்க பேட்டி அடிப்படையா வச்சு ஒரு சில கேள்விகளுக்கு எங்களுக்கு பதில் தெரியணுங்கிறதுக்காக உங்களை தொடர்பு கொண்டிருக்கோம். சரி, இப்ப நீங்க பேசின பேட்டியில போஸ்டர் பேனர் கட் அவுட்டை தாண்டி ஆம்சரி இதுவும் செய்யல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதாவது அவர் வளர்ச்சி, அவர் வந்து எந்த பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுக்கல, ஒரு அறிக்கை கொடுத்தது கிடையாது, அவர் வளர்ச்சி போஸ்டர் பேனர் கட் அவுட் தான் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இல்லையா, அதை கொஞ்சம் விளக்க முடியுமா சார்? நான் வந்து ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு நபருக்கு வந்து போஸ்டர், அவருடைய வளர்ச்சி வந்து போஸ்டர் பேனர் கட் அவுட் அப்படின்ற வார்த்தையை நான் சொன்ன வார்த்தையை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டது விதம் வேற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா, நான் சொன்னது என்னன்னா, ஊடகத்தை அவர் சந்திச்சதில்லை, அவர் பத்திரிகையாளர்களை அவர் சந்திச்சதில்லை. ஆனா பெரம்பூர் பகுதியில வந்து ஆரம்ப காலம் முதல் ஆம்ஸ்ட்ராங் வந்து அவருடைய பப்ளிசிட்டியே பெரும்பா வந்து செய்தித்தாள்ல வந்தது கிடையாது, போஸ்டர்ஸ்லயும் பேனர்லயும் இது போன்ற விஷயங்கள்ல தான் அந்த இடத்துல அவரை நம்ம பார்க்க முடியாத தவிர பத்திரிகையில அவரை பார்க்க முடியாதுன்ற எண்ணத்துல மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இதனோட நோக்கம் என்ன, இதோடைய இந்த இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, ஊடகங்கள்ல பெருசா அவர் எப்பயுமே வந்தது கிடையாது அப்படின்றதுதான் இதோட அர்த்தம். புரியுதுங்களா? இல்ல சார், அந்த போஸ்டர் பேனர் கட் அவுட் கூட அவருக்கு அடிச்சது அரசியல் ரீதியா அடிச்சிருக்காங்களா இல்ல அவர் செஞ்ச நலத்திட்ட உதவிகளுக்காக அடிக்கப்பட்டதா சார்? எல்லாமே அவருடைய நண்பர்கள் விசுவாசிகள், அவர் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்றது, அங்க இருக்க நிறைய நிகழ்ச்சியில கலந்து கொள்றது, அவங்க கட்சி பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்தவர், அவருடைய பிறந்த நாள் போஸ்டர், இந்த போன்ற எல்லாமே அவர் செயல்பாடுகளை சுற்றி தான் அந்த போஸ்டர் அடிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, அதாவது ரியல் எஸ்டேட்ல கொடிகட்டு பறந்தார் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அவர் இத்தனை வருஷம் ரியல் எஸ்டேட்ல இருந்தாரு, அவருக்கு ரியல் எஸ்டேட் கம்பெனி பேர் என்ன, அவர் யாரோட பயணிச்சாருன்னு சொல்ல முடியுமா? அவராது அவர் ரியல் எஸ்டேட் வந்து பிகினிங்ல இருந்து வந்து அவர் வந்து தனியா ரியல் எஸ்டேட் நிறைய பண்ணிட்டு இருந்தாருன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். எங்களுக்கு அந்த தகவல் தெரியல, நீங்க பேட்டி கொடுத்திருக்கீங்க ஊடகத்துல, அதை நம்ம தெளிவுபடுத்த சொல்லி கேக்குறேன். ஓகே, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறுவனம் பேருன்றது வந்து அவர் ரியல் எஸ்டேட் நிறுவனம் அப்படின்ற நிறுவனம் என்ன நிறுவனத்துல இயங்கினாரு, ரியல் எஸ்டேட் பண்றதுக்கு நிறுவனம் வேணும்ன்ற அவசியம் கிடையாது, அது ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க. தமிழகத்துல நிறைய ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் இருக்கு, எல்லாத்துக்கும் வந்து நிறுவனமா இயங்கணும்னு கிடையாது, ரியல் எஸ்டேட் யார் வேணா பண்ணலாம். அதுலயே என்னோட பேட்டியிலே நான் தெளிவா சொல்லியிருக்கேன், ரியல் எஸ்டேட் யார் வேணா பண்ணலாம், அந்த ரியல் எஸ்டேட் தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப எதிராளி கேள்விக்கு என்ன கேள்வி, என்ன கேள்வினா, அப்ப அவர் பொருளாதாரம் எங்க இருந்து வருதுன்னு போது அவர் ரியல் எஸ்டேட் நிறைய பண்ணிருக்காரு, அந்த ரியல் எஸ்டேட் மூலியமா அவருக்கு பணம் வந்தது. இல்ல சார், என்னோட ஒரு கம்பெனிக்கு கீழே செயல்பட்டிருக்கணும் இல்ல தனிச்சு செயல்பட்டிருக்கணும் இல்லையா, அவர் தனிச்சு செயல்பட்டாரா இல்ல யாரும் பயணிச்சாரா? ஏன்னா கொடிகட்டி பறந்தார்னு சொல்றீங்க இல்லையா, ஒரு தனியாளா கொடிகட்டி பறக்க முடியாது இல்லையா ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல? அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. கொடிகட்டி பறந்தாருன்றதெல்லாம் நான் கொடிகட்டி பறந்தாருன்னு எங்கேயும் சொல்லல, இந்த வார்த்தையே நீங்களோட வந்து என்னுடைய வார்த்தை கிடையாது, கொடிகட்டி பறந்தா. ஊடகத்துல தலைப்பே சார் வச்சிருக்காங்க, தலைப்பு கூடகத்துல தலைப்பு வைக்கிறதுக்கு வந்து நான் பதில் சொல்ல முடியாது, என் வாயில இருந்து வந்து கொடிகட்டி பறந்தாருன்ற வார்த்தை வந்து சார். இல்ல நீங்க பேட்டியில பேசிருக்கீங்க? இல்ல இல்ல, எங்க பேசிருக்கேன் கத்துக்கல, உங்களுக்கு நான் லிங்க் அனுப்புறேன் சார். ஓகே, அவர் யார் கூட பயணிச்சாரு சார்? அவர் கூட ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொருத்தர் கூட பயணிச்சுட்டு இருக்காரு. சமரன், ஒரு செகண்ட் கொஞ்சம் இது பண்ணலாமா, நீங்க ரெக்கார்டிங் தானே இப்போ? ஆமா சார், ரெக்கார்டிங் தான். ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலா நீங்க என்ன என்கிட்ட எதிர்பார்க்கறீங்க இப்ப கேள்வி? இல்ல சார், நீங்க ஆம்ஸ்ட்ராங், ஆக்சுவலா நீங்க கேப்டன் டிவில தான் இருக்கீங்களா? ஆமா சார், கேப்டன் நியூஸ் தான். வாட்ஸ்அப்ல உங்க ஐடி கார்டு அனுப்புங்க, நான் உடனே பேசுறேன். இல்ல சார், நான் இன்டர்வியூ முடிச்சிட்டு நான் எல்லாமே உங்களுக்கு. இல்ல இல்ல, நீங்க எனக்கு அனுப்புங்க, நீங்க யாருன்னு கேட்டேன் சார். இன்டர்வியூ முடிச்சிட்டு நான் உங்களுக்கு, நீங்க பாத்துட்டு நான் இன்டர்வியூ கொடுக்குறேன், நீங்க முதல்ல அனுப்புங்க. இல்ல இல்ல, நான் கேட்டல, நீங்க யாரை கேட்டே நான் கேப்டன் டிவியை நான் பாத்துட்டு கொடுக்குறேன் சார். மூணு இப்போ உங்களோட கேள்வி என்ன நீங்க சார்? இவரோட கேள்வி வந்து, இவரோட கேள்வியே நான் யூடியூப்ல கொடுத்ததுக்கு இவர் என்ன எந்த சமரன் நீங்க? நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இல்லங்க, நீங்க ஊடகத்துல ஒரு நிமிஷம் சார், ஊடகத்துல இல்ல இல்ல, ஒரு நிமிஷம், ஊடகத்துல ஒருவரை பற்றி நீங்க படுகொலை செய்யப்பட்ட ஒரு மாநில கட்சி தலைவரை பத்தி நீங்க தவறான தகவல் முன்வைக்கிறீங்க, அதன் அடிப்படையில நான் கேள்வி கேட்கறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லணுமே தவிர டைவர்ட் பண்ண கூடாது சார். நீங்க வேணா சமரன், நீங்க இன்ஃபர்மேஷன் ஷூட் அனுப்புங்க, நான் ரிப்ளை கொடுக்கறேன். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். இல்ல இல்ல, உங்க கேள்விக்கு என்னால பதில் தர முடியாது. உங்களால பதில் சொல்ல முடியாது கேள்விக்கு, நான் பதில் தர முடியாது. யூ ஆர் நீ ஜர்னலிஸ்டே இல்ல மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு நான் கேட்ட கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? முடியாது, அவ்வளவுதான். இல்ல இல்ல, உங்க கேள்விக்கு எல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. அவ்வளவுதான், விட்டுங்க. உங்களுக்கு பதில் உங்கள்கிட்ட இல்ல. இல்ல சார், கேளுங்க. இல்ல, ஆம்ஸ்ட்ராங் பத்தின கேள்விக்கு உங்கள்ட்ட பதில் இல்ல. நீங்க தவறான கருத்தை முன்வைச்சிருக்கீங்க ஊடகத்துல, அதை ஒத்துக்கணும் நீங்க.
ஓஹோ அப்படியா? அப்ப என் கேள்விக்கு பதில், பத்திரிகை துறையின் தந்தை தான் நீங்க, போங்க நீங்க தந்தை தான் வைங்க. பத்திரிகை துறை, பத்திரிகை துறை விட்டுருங்க. நான் சார் உங்களுக்கு நான் மூணு கேள்வி தான் கேட்டேன். அந்த மூணு கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியல. ஒன் ஹவர் உட்காந்து யூடியூப்ல பேசுறீங்க. நான் கேட்ட மூணு கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இல்லையே. நான் கேட்ட மூணு கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இல்ல. நீங்க ஊடகத்துல உட்காந்து ஒன் ஹவர் ஆன்சாங்க பத்தி பேசுறீங்க. எதன் அடிப்படையில பேசுறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க சார். இது வரைக்கும் நீங்க ஆறுக்கு மேற்கொண்ட பேட்டி கொடுத்துருக்கீங்க ஆன்சாங் தொடர்பா. எனக்கும் அவருக்கும் நடந்த கான்வர்சேஷன். அவர் யூடியூப்ல ஒரு ஐந்துக்கும் மேற்பட்ட ஆடியோ வீடியோல அவர் நேர்காணல பேசியிருக்காரு ஆம்ஸ்ட்ராங் பத்தி. அதன் அடிப்படையில ஒரு சில தெளிவு மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேனே தவிர, முன்னுக்கு பின் முரணாக எந்த கேள்வியும் நான் முன்வைக்கல. நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஊடகத்தில் பேசும்போது அவர் கொடுக்கக்கூடிய தகவல் மக்கள் நம்புகிறாங்க. இவர் சரியாக பேசுகிறாரு, இவருடைய கண்டென்ட் உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. இப்பையும் சரி அப்பையும் சரி, கேப்டன் இருக்கும் போதும் இது தான் நடந்தது. இப்போ நான் கேட்ட கேள்விக்கு மிஸ்டர் விமலேஸ்வரனால் பதில் சொல்ல முடியல, அவர் காலை கட் பண்ணிட்டார். இன்றைக்கி நான் கேள்வி கேட்டேன், உங்களுக்கு தெரிய வருது எது உண்மைன்னு. அன்றைக்கி கேப்டனுக்கு நடந்தப்போ கேட்குறதுக்கு யார் இருந்தாங்க? உண்மையை உரக்க சொல்லணும் இல்லையா? ஊடகத்தினுடைய பணி அதுதானே? அதை தான் நான் இந்த இடத்த சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த வீடியோ வாயிலாக நாம் சொல்லிக்கிறது பொதுமக்களுக்கு, உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு, எல்லாருக்குமே நம்ம சொல்லிக்கிறது என்னென்னா, சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கட்டும், ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கும்போது அதனுடைய உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கணும். இது உண்மையா பொய்யா அப்படின்னு அது தெரியாமல் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. நமக்கு வர்ற வீடியோ, வாட்ஸ்அப்பில் வர்ற வீடியோ எல்லாம் உண்மைன்னு நம்ம நம்பி ஷேர் பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு சட்டப்படி அதை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கேப்டன் போன்ற மாபெரும் தலைவர்கள் மக்கள் மீது உண்மையாக மக்களுக்கு ஏதாவது செய்யணும், களப்பணி ஆற்றணும்னு தன்னுடைய கெரியரை ஒரு பக்கம் வச்சுட்டு அரசியல் களத்தில் இறங்கி அவர் செய்த சுற்றுப்பயணங்கள், அவர் செய்த நலத்திட்ட உதவிகள், மக்களுக்கு அவர் சிந்திய ரத்தமும் வேர்வையும் இந்த ஊடகம் எப்படி கையாண்டதுன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஏன் இந்த இடத்துல இதை பதிவு பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ, ஊடகத்தில் வர்ற எல்லா செய்தியும் நம்ம உண்மைன்னு நம்பக்கூடாது. இதே கேப்டன் இறப்பு நாள் வரைக்கும், அவர் இறக்கும் தருவாய் வரைக்கும் இந்த ஊடகம் அவரையும் அவரது குடும்பத்தையும் எப்படியெல்லாம் சித்தரிச்சாங்கன்றது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு வரைக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எதற்குமே அவர்கள் துளியும் அசைவு கொடுத்தது கிடையாது, எதற்குமே அவங்க ரிப்ளை பண்ணது கிடையாது. ஏன்னா உண்மை என்ன அப்படிங்கிறது அவங்களோட பயணிக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தெரியும், நிர்வாகிகளுக்கு தெரியும்.